குந்தலி சக்தியின் மகிமையை பற்றி குருநாதர் அவர்கள் சொல்றாங்க வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம் இது கீழ்பகுதி மூலாதாரத்துக்கு போகவே போகாது சுவாதிஷ்டானம் வரைந்தான் போகும் மூலாதாரத்துக்கு அந்த காற்று செல்ல முடியாது அது பின்புறமாக செல்ல வேண்டும் அந்த கீழ்பகுதி இருட்டாக இருக்கும் அங்கே வெளிச்சத்துக்கு இடமில்லை இருட்டா ஊர்ல ஒரு இருட்டு அங்கே காற்று போக முடியாத ஒரு இருட்டறை அங்கே அதுதான் குண்டல் சக்தியும் அது எப்படி எழுப்புகிறான் ஞானி அப்படிங்கும்போது இவன் என்ன செய்கிறான் மூச்சு காற்றை ஸ்தம்பித்து நிறுத்தி பூர்வமத்தி செலுத்துகிறான் கண்டஸ்தானத்தை காற்றி நிறுத்தி பூர்வமத்தி செலுத்துவான் இந்த காற்று இந்த அந்த பக்கம் அந்த பக்கம் போக முடியாமல் படிற வழியாக சென்று குண்டலில் தங்கிவிடும் அந்த சக்தி தான் விநாயகம் என்று பொருள் இது எல்லாரும் எல்லா ஞானிகளுக்கும் தெரியும் பெட்டியில் அடைத்து வைத்த பாம்பு தண்டை பெட்டினா உடம்பு அடைத்து வைத்த பாம்பு என்பது இடைகளையும் பின்களையும் வலது பக்கம் வருகின்ற காற்று இடது பக்கம் வருகின்ற காற்று இது வெஞ்சாறை இது கருஞ்சாறைன்னு சொல்லுவான் இந்த பாம்பு பிடித்து வைத்துன்னு அர்த்தம் பெட்டியில் அடைத்து வைத்த பாம்பு தண்டை பிடித்தாட்டு தெரியாமல் புலம்புவார்கள் அது எப்படி இயக்கணும் எப்படி நிறுத்தணும் எப்படி அந்த காற்றை மறுபடி ரேசிக்கணும் ரேசித்து அந்த காற்றை எப்படி கும்பிக்கணும் கும்பித்து எப்படி புறம்பத்து செலுத்தணும் என்று தெரியாது பெட்டியிலே அடைத்து வைத்த பாம்பு தன்னை பிடித்தாட்ட தெரியாமல் புலம்புவார்கள் எட்டிலே இரண்டு வந்து ஆட்டினாக்கள் எட்டிலே இரண்டு வைத்து ஆட்டினாக்கள் இருபுறம் ஆடி வர எதிரேறும்னா கண்டசாண்டருக்கு காற்றையும் மூச்சை நல்லா கட்டிக்குவான் கண்டசாண்ட காட்டு நிப்பாட்டுவான் இது கண்டசாண்டருக்கு காற்றுக்கு உகாரன்னு பேர் அதுக்கு ரெண்டு புறம்பத்தை ஒடுக்கின்ற காற்றுக்கு அகாரம் என்று பொருள் எட்டிலே இரண்டு வைத்து ஆட்டினாக்கால் இருபுறம் ஆடி வர எதிரே ஏறும் கட்டி நுணுக்கம் இல்லாது சிறச்சில் ஏறும் கடைவாயும் சுழிமுனியில் கட்டும் வாசி சுட்டியின் கீழ் திருவாழ்த்து வரைய பார்க்கில் சூரியனும் சந்திரனும் தோட்டமாமல் அந்த அந்த அது போன்ற இடத்துல ஒரு வாய்ப்பு அந்த மூச்சு காற்று ஒடுங்கினால் தோற்றமாகும் அந்த காற்று ஒடுங்கினால் அது குண்டலியிலே ஒடுங்கும் மூலாதாரம் அந்த ஒடுங்கினால் அந்த இடத்தில் என்ன ஏற்படும் அந்த ஒடுங்கிய தேதியிலிருந்து உள்ளே ஒரு அசைவு தோன்றும் ஒரு இயக்கம் நிலைக்கு மூலத்தில் நிற்கின்ற வாசியை தலைக்குள்ளாக தமர் கொண்டு இருத்திடில் மலைக்கு மோசமாக மனக்குரங்கையா கலைக்கும் பொழுதில் கனல் பரவாதினார் நந்தீசர் நிலைக்கு மூலத்தில் நிற்கின்ற வாசியை தலைக்குள்ளாக தமர் கொண்டு இருத்தினார் மலைக்கு மோசமாக மனக்குரங்கையா மனக்குரங்கு ஆட்டம் போடுமானா கடைவாசலை கட்டி காலை எழுப்பி கடைவாசலை கட்டி காலை எழுப்பி இடைவாசல் நோக்கி இனிதில் இருத்தி இடைவாசல் நோக்கி இனிதில் இருத்தி மடைவாயில் கொக்கு போல் வந்தி திருப்பார்க்கு உடையாமல் ஊழி இருக்கலுமாமினார் ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க